வெல்கம் டு சாசி கிச்சன். இன்றைக்கி இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி குளுக்குளுன்னு நம்ம ரோஸ் மில்க் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு இதுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் பார்க்கலாம். ரோஸ் மில்க் செய்கிறத பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வாங்க சட்டுன்னு ஒரு ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். இப்போது ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். பாலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் க்ரீம் இருக்கிற பாலாக சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரோஸ் மில்க் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த பாலை நம்ம வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். இது கூட நான் காய்ச்சறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். பால் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய அவசியம்ல, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பால் வந்து சில்லுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரோஸ் மில்க்கு. அதனால் வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்னஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இந்த ரோஸ் மில்க்கில் சேர்க்கறதுக்கு கூடவே கடல் பாசி எடுத்திருக்கேன். கடல் பாசி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போ இந்த கடல் பாசியில் ஒரு பாதி அளவு மட்டும் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு ரெண்டு சொட்டு அளவு ரோஸ் மில்க் எசன்ஸையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பில் வச்சு நல்லா கொதித்த பின்னாடி, அதாவது நல்லா கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல், அதனால் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுப்பில் சேர்த்து நல்லா கொதித்த பின்னாடி எடுத்து ஒரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த தட்டில் ஆற வச்சதை நம்ம ஃப்ரீசர்லேயும் வச்சு ஒரு 15 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரீசர்லேருந்து எடுத்த பிறகு இது நல்லா கெட்டியாக இருக்கும். இதை வந்து நம்மளுக்கு ஏற்ற ஷேப்பில், நல்லா ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்லேயோ, நல்லா குட்டி குட்டியாக பொடியாக நல்லா கட் பண்ணிக்கலாம். இது போல் இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடல் பாசி, ரோஸ் மில்க் எசன்ஸு, சர்க்கரை, நம்ம எடுத்துக்கிற பாலோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேன். நாம் இப்போ ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு பாலை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலை எடுத்து நல்லா வடிகட்டி ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கூடவே இந்த பாலுக்கு தேவையான அளவு எசன்ஸ், நான் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் தேவைப்படுச்சு, அதை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கடல் பாசியும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம இந்த ரோஸ் மில்க் கூட கடல் பாசி மட்டும் இல்லைங்க, பாதாம் பிசினும் இல்லைன்னா சியா சீட்ஸும் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது இன்னமும் ரோஸ் மில்க்கு கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி குளுகுளுன்னு சுவையான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் ஒரு சூப்பரான ரோஸ் மில்க் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.